வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்கோம், திருச்சி சத்திரத்தில் இருக்கோம். திருச்சி அப்படின்னு சொன்னாலே மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், திருவானக்காவல் அப்படின்னு நிறைய வந்து பக்திமயமான கோயில்கள் அதிகமாக இருக்குது. அதாவது திருச்சியில் பக்திக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு படிப்புக்கும் முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து கல்வி நிலையங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கல்வி நிலையங்கள் இருக்குது, நிறைய ஃபேமஸான கல்வி நிலையங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட கல்வி நிலையங்களில் ஒன்று தான் செயின்ட் ஜோசப் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம நிற்கிறோம். அது சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த செயின்ட் ஜோசப் காலேஜ் அப்படின்னு சொன்னால் பலருக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் படித்த ஒரு காலேஜ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இளைஞர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருந்த ஒரு தலைவர் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம்னு ஒரு தீர்க்கமாக நம்பின ஒரு தலைவர் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட தலைவர் படித்த ஒரு இடம் தான் இந்த செயின்ட் ஜோசப் காலேஜ். ஆனால் இன்னும் இதை பற்றி தெரியாத நிறைய பிரபலங்கள் இங்கே வந்து படிச்சிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் ஐயாவை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆட்கள் யாருன்னு பார்த்தா பழைய நடிகர், பழம்பெரும் நடிகர் அசோகன். குணச்சித்திரமாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, தன்னோட நடிப்பில் வந்து மக்களை கவர்ந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் அசோகன் நடிகரை சொல்லலாம். அவர் படித்த காலேஜ் இந்த செயின்ட் ஜோசப் காலேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் நடிகர் நெப்போலியன் குணச்சித்திரமாகவும் நடிச்சிருக்காரு, ஹீரோவாகவும் நடிப்பார். அதே சமயம் ஒரு அரசியல்வாதியாகவும் தன்னை நிரூபித்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் சமூக நீதி இணையமைச்சராக இருக்கும் அளவுக்கு இருந்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அவர் படித்த காலேஜும் இந்த செயின்ட் ஜோசப் காலேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள், அதாவது இந்த காதலிக்க நேரமில்லை, அதே கண்கள் இந்த மாதிரியான படங்கள் நடித்த ரவிச்சந்திரன் படித்த காலேஜும் இந்த செயின்ட் ஜோசப் காலேஜ் தான். இது மட்டும் கிடையாதுங்க, சினிமா மட்டும் கிடையாமல் அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்கள் சுஜாதா அந்த மாதிரி எழுத்துலேயே தன்னை கட்டி போட்டு அடிமையாக்கின பெரும் எழுத்தாளர்களை கொண்ட ஒரு காலேஜும் இந்த செயின்ட் ஜோசப் காலேஜ் தான். வெறும் சினிமா அரசியல்வாதி எழுத்தாளர் மட்டும் கிடையாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேரை இந்த காலேஜ் உருவாக்கியிருக்கு. இந்த மாதிரியான காலேஜ் திருச்சியில் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய தலைவர்கள்லாம் படித்த ஒரு கல்லூரி அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சு யார் யார் எந்தெந்த மாதிரியான செலிப்ரிட்டிலாம் இங்கே படித்தாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை இருமதி பந்தலராஜா.